அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். நான் உங்கள் எஸ்ஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய பிக்னர் ஃபிஷ்ஷான ஜீப்ரா டேனியல் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஜீப்ரா டேனியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிக்னர் ஃபிஷ்ஷுங்கிறதுனால எல்லா பிக்னர்ஸுமே இதை வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஜீப்ரா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒரு ரொம்ப நல்ல பாப்புலரான டிராபிக்கல் ஃபிஷ். அண்ட் இது வந்து ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ங்கிறதுனால இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்ங்கிறதுனால நீங்கள் இதை வந்து அக்வேரியம் ஷாப்ஸில் வாங்கும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பத்து பேர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களோட அக்வேரியமில் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஸ்கூலிங் ஃபிஷ். அதாவது நீங்கள் எத்தனை பேர் வாங்கிட்டு வந்து விட்டாலுமே எல்லாமே ஒரே டைரக்ஷனில் ஒரே ஃபேமிலி மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டேங்கோட் லுக்குமே ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு பத்து பேர் வாங்கிட்டு வந்தீங்கன்னாலே உங்களோட அக்வேரியமில் வந்து இதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் லைஃப் லாங் வச்சிருக்கலாம் நண்பர்களே. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளாரானோ இல்லை அரவானா இல்லை வேறு ஏதாவது சிச்சிலீர் வகையில் வந்துட்டு ஏதாவது ஃபிஷ் வச்சிருக்கீங்க, அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் கடையில் போய் அக்வேரியம் ஷாப்ஸில் போய் கேட்டிங்கனாலே வந்து ஏதாவது ஃபீடர் ஃபிஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கப்பி கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை தான் கொடுப்பாங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் கப்பி கொடுக்குறத விட இந்த ஃபிஷ் வந்து கொடுக்குறது வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ளாரானோ இல்லை அரவானோ எந்த ஃபிஷ் கொடுக்குறீங்களோ அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணு நண்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்துட்டு டேங்கோட டாப் சர்ஃபேஸ்லேயே தான் மோஸ்ட்லி வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை வந்து உங்கள் அக்வேரியமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரூஃப் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரூஃப் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து வெளியே குதிச்சு இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்யூனல் ஃபிஷ்ஷும் கூட. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் மற்ற கம்யூனல் ஃபிஷ்ஷோட ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்லேயே சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு லைஃப் லாங் வந்து உங்களோட அக்வேரியமில் வந்து வச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நீங்கள் ஹார்ட் வெரைட்டி ஃபிஷஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் வெரைட்டி ஃபிஷஸ் வந்து இது சாப்பிட்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை உங்களோட அக்வேரியமில் வச்சிருக்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் அக்வேரியமில் வச்சிருக்கும்போது மற்ற ஏதாவது அக்வேரியம் ஃபிஷஸ் வந்து சிக்காக ஃபில் பண்ணிச்சு, அதாவது இப்போ நீங்கள் கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கீங்க இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷையும் அது கூட வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸ் வந்து மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. அதாவது இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ், ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் நண்பர்களே. ஸோ இது வந்துட்டு மேலே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீந்திக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுது அப்படிங்கும்போது இந்த ஃபிஷ்ஷை பார்த்துச்சுன்னா இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து தானாகவே பூஸ்டப் ஆகிக்கும். அதாவது அந்த ஃபிஷ் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்வேரியமில் வந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்துட்டு எல்லா அக்வேரியம் ஷாப்ஸ்லையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபிஷ் அண்டு ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். ஆக்சுவலி நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை வந்து எந்த விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலைக்கு வந்துட்டு இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷையும் வாங்க முடியும். அதாவது ஒரு பேர் வந்து ஒரு 5 ருபீஸ் to 10 ருபீஸில் நீங்கள் வாங்கிட முடியும். ஆக்சுவலி இது வந்து சின்ன சைஸில் வாங்கினீங்கன்னா இதை விட ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் வாங்க முடியும். இதை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் இது வந்து ப்ரீட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இல்லை. நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் கம்யூனல் டேங்க்கில் வந்து ப்ரீட் பண்ண முடியாது. இதுக்குன்னு வந்து ஒரு சின்ன டேங்க் ப்ரொவைட் பண்ணிங்கனாலே இதை வந்து ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம். அந்த சின்ன டேங்க்கில் வந்து என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைஃப் பிளான்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபிஷ் நெட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ் நெட் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு அது வந்து முட்டையிட்டுரும். அந்த அது முட்டையிட்டுருச்சுனாலே போதும், அது வந்து ஒரு 2 to 3 days வந்துட்டு ஹேச் ஆயிடும் முட்டையே. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீடிங்லேயே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் இதோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீடிங்கில் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் நல்லா விட்டமின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபிஷ் ஃபுட் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ளேக்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்டு, ட்ரைடு ஷிம்பு, லைஃப் ஃபுட்டு கூட கொடுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு லைஃப் ஃபுட்டுன்னு ஒன்று இந்த ப்ரைஸுக்கெலாம் நம்ம கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த லைஃப் ஃபுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணும். நெக்ஸ்ட் இதை கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஈஸியாகவே கேர் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப நல்ல பிகினர் ஃபிஷ்னு சொல்கிறேன். அடுத்தது இதோட மேக்ஸிமம் க்ரோத் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இது வந்து 7 cm வரைக்குமே வளர்ந்துருந்தது. பட் இது வந்து அக்வேரியமில் வந்து கேட்டிங்கன்னா அது என்ன ஒரு 5 cm வரைக்கும் தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் பார்த்த வரைக்குமே இது வந்து 7 cm வரைக்குமே வளர்ந்துருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் உங்கள் அக்வேரியமில் வச்சிருக்கும்போது உங்களோட டேங்கோட பிஹெச் லெவல் வந்து 6.5 to 8 வரைக்கும் இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஹெச் லெவல் வந்து 7 மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட எல்லா அக்வேரியம் ஃபிஷஸுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா அக்வேரியம் ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா 7 தான் அதோட பிஹெச் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்வேரியம் டேங்க் வந்து நீங்கள் பிஹெச் லெவல் மட்டும் 7 மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதோட வாட்டர் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 18 degrees Celsius 24 degrees Celsius வரைக்குமே நல்லாவே சர்வே வைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சிருக்கும்போது உங்களுக்கு வந்து அக்வேரியம் ஹீட்டர் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன்
இல்லைனாலே இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லாவே வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் விண்டர் சீசன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அக்வேரியம் ஹீட்டர் தேவைப்படாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த ஃபிஷ்கிட்ட உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இதோட லைஃப் ஸ்பேனை பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வச்சுருக்கிறது வந்து உங்களோட கேர் லெவலை பொறுத்து தான் இதோட லைஃப் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து டாப் ரீஜனில் தான் நல்லாவே ஸ்பின் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து ரூப் ப்ரொவைட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இதை வந்து பவுலில் வளர்த்துறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பவுலில் வச்சுருக்கும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ரூஃபும் கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு வெறும் கார்ட்போர்ட் அட்டை எடுத்து அதில் வந்து ஓட்ட போட்டு வந்து மேலே வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இது வெளியே ஜம்ப் பண்ணுறது வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரூஃப் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் நம்ம சேனல்